நேரடி ஒளிபரப்பினை செவித்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் சங்கல்ப மந்திரங்களை கேட்டோம். அடுத்ததாக இப்பொழுது சேனா முதலி எனப்படும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனை சுத்தி புண்ணியா வாஜனம் நடைபெற உள்ளது. இந்த சுத்தி புண்ணியா வாஜனம் தொடர்ந்து தாயாருக்கு மற்ற கைங்கரியங்கள் நடைபெறுகின்றன. மகாவிஷ்ணுவின் ஸ்ரீ மகாவிஷ்ணு சேஷனின் படுக்கை மீது படுத்து கொண்டு நடந்ததை குறித்து தீர்க்க ஆலோசனையில் மூழ்கியிருக்கிறார். பூமகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி இருவரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவிற்கு பாதாபி வந்தனம் செய்து என்ன சுவாமி செய்தி என்று கேட்கிறார்கள். ஆலோசனையிலிருந்து தேறிக்கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமூச்சு விட்டு, ஸ்ரீதேவி பூதேவி, ஸ்ரீவைகுண்டத்தில் நம் தடை செய்யப்பட்ட மந்திரம் இருக்கும் வாசலுக்கு முன்னே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்று புதிய அவதாரம் எடுக்க வழியாகிறது. ஓ பூதேவி, நீ உன் அம்சமாக பூமண்டலத்தை சம்பூர்ண கலைகளினால் அவிர்பவி. நீ முழுதும் பூர்ணாம்சத்துடன் கூடிய பூலோகத்திலே அனைத்து ஐஸ்வர்யங்களுடன் அழகான வயல் புல்வெளிகளுடனும் அழகாக இருக்கும். பூலோகத்தின் அழகு ஒவ்வொரு அணுவும் ஒரு சிறப்பு அம்சமான தேஜஸுடன் பக்தி பூர்வமாகவும் இருக்கும். அந்த சமயத்தில் உன்னுடைய ஆகாரமானது திவ்ய ரூபம் உலகெங்கும் பரந்திருப்பதினால் அனைத்து கலைகளும் சர்வ சம்பத்துகளும் உள்ள உன்னை பூமகாலட்சுமி என்ற பெயருடன் அழைத்து ஆராதனை செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயார் திருச்சானூரிலே அதாவது பத்ம சரோவரத்திலே அவிர்பவித்து பத்மாவதியாக கொலுவீற்றிருக்கிறாள். அவளுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்யாண உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா இதோ தாயாரை செவிக்கலாம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய வக்ஷஸ்தல நாயகி அனபாயினி என்று கூறப்படும் அந்த பத்மாவதி தாயார் இங்கே கைங்கரியத்திலே அதாவது விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியா வாஜன கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள்.
தாயாரை நாம் மிகவும் பக்தியுடன் சேவித்தால் அந்த தாயார் நமக்கு என்ன வேண்டுமோ அவற்றை அருளி செய்வாள். பத்மாவதியே நமஹா என்றும் லக்ஷ்மி ரமண கோவிந்தா என்றும் செவிக்கலாம். திருமலையிலே வராக சுவாமி அருகில் இருக்கும் பூதேவியை பூமகாலட்சுமி என்ற அர்ச்சக சுவாமிகள் அழைக்கிறார்கள். உன் மூலமாக பூலோகவாசிகளின் க்ஷேமத்திற்காக ஒரு மகத்தான திவ்ய க்ஷேத்திரம் பூலோகத்தை பீடமாக செய்து கொண்டு ஆவிர்பவிக்கிறது. அந்த தலத்திலே நான் அற்புதமான அவதாரத்திலே உன்னை என்னருகில் சேர்த்து கொண்டு அங்கேயே கொலுவீற்றிருப்பேன். பூலக்ஷ்மி விரைவில் சென்று என் அவதாரம் ஏற்படுவதற்கு முதல் காரணமும் செய்விப்பவளும் நீயே. ஆகையால் கால தாமதம் செய்யாமல் முழு திருப்தியுடன் முழுதுமாக சம்பூர்ணமாக விரைந்து சென்று அந்த பூமியை முழுதுமாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஸ்ரீஹரி ஆணையிட, நாதா, எங்களுக்கு உங்கள் வாக்கே வேதம். நீர் என்ன கூறுகின்றீர்களோ அதை நாங்கள் செய்வோம் என்று பூமகாலட்சுமியும் வைகுண்டத்திலிருந்து வெளியேறினாள். அதன் பிறகு மகாலட்சுமி தன் நாதனின் புறம் திரும்பி பார்த்து பார்வையால் கேள்வி கேட்கிறாள். என்னவென்றென்றால், ஸ்ரீஹரி அதை கவனித்து தற்சமயம் பூமகாலட்சுமி ஒரு அவதாரம் எடுப்பதற்கு காரணமானவள் ஆவதைப் போல வருங்காலத்தில் லோக கல்யாணத்திற்காக ஓ மகாலட்சுமி நீ கூட ஒரு சிறப்பு அவதாரம் எடுப்பதற்கு காரணமாவாய். அது அவதாரம் அல்ல, இப்படியே இதே உருவில் நீயும் நானும் பூலோகத்தில் வேறு வேறு க்ஷேத்திரங்களில் அவதரித்து சிறப்பு தரிசன கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த சமயம் இன்னும் வரவில்லை. ஆகையால் அதுவரையில் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று மகாலட்சுமிக்கு கூறினார். அப்படிப்பட்ட பூமகாலட்சுமியானவள்தான் இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருக்கும் அந்த பத்மாவதி தாயார். தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ வேத மந்திரங்களை கேட்கலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா. திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை செவித்து கொண்டு அந்த அர்ச்சக சுவாமி விஸ்வக்சேன் ஆராதனை சுத்தி புண்ணியா வாஜனத்தை தொடர்ந்து இப்பொழுது ரக்ஷைகளுக்கு பூஜை செய்து ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்ய உள்ளார். பகவானே வேங்கடவனே கோவிந்தா என்றும் ஸ்ரீனிவாசனே வேங்கடவனே கோவிந்தா என்றும் தாயாருக்கு லக்ஷ்மி ரமண கோவிந்தா என்றும் கூறி அவளுடைய சரணாகதியை அவளுடைய திருவடிகளை சரணாகதி செய்து சேவிக்கலாம். இதோ அந்த பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக ஸ்ரீனிவாசனாகி எழுந்தருள் இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியங்கள் சேவைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இப்படி பத்மாவதி தாயார் திருக்கல்யாண மகோத்சவம் பாஞ்சராத்திர ஆகம விதிமுறைப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தாயாரை நாமும் சேவிக்கலாம். இவளை திருமணம் செய்து கொள்வதற்காக பத்ம சரோவரத்திலே சுமார் 12 காலம் தவம் செய்தார் அந்த ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீனிவாசனை திருமணம் செய்து கொள்ள இதோ இங்கே ஆயத்தமாக கல்யாண கோலத்திலே காத்து கொண்டிருக்கிறாள் பத்மாவதி தாயார். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா என்று சேவிக்கலாம் அந்த பத்மாவதி தாயாரை. தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தில் நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அதைத் தொடர்ந்து பத்மாவதி தாயாருக்கும் ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்ய உள்ளார். ரக்ஷைகளுக்கு பூஜை முடிந்து ரக்ஷாபந்தன கைங்கரியம் ஷோடச உபச்சாரங்கள் செய்து கொண்டு அந்த தாயாரானவள்
காத்து கொண்டிருக்கிறாள், அதாவது சுவீகரித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறாள். காலச்சக்கரம் விரைவாக சுழன்றது. ஜெகந்நாதனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி பிரம்மா நான்கு திக்குகளிலும் அபாரம் என்று புகழும்படி உலகினை விதம் விதமாக படைத்தாராம். அந்த சிருஷ்டியானது புதிய புதியதாகவும் அனைவரையும் கவரும் விதமாக இருந்தது. காலச்சக்கரம் நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள், யுகங்கள் என விரைவில் சுற்றியதாம். அந்த அலுப்பு அதற்கு அலுப்பு என்பதே இல்லாமல் சுற்றியது. மனிதனின் கணக்குப்படி கிருத திரேத துவாபர கலியுக ஆகிய நான்கும் கலந்து கடந்து போயின. அப்படி சுமார் 1000 ஆண்டுகள் கடந்தனவாம். மிக துல்லியமாக விரல்களினால் சிருஷ்டி செய்து வரும் பிரம்மனுக்கு ஓர் 1/2 நாள் கடந்துவிட்டது. அப்படி என்றால் பகல் நேரம் மட்டும் பூர்த்தியானது. அப்படியே இரவு காலம் கடக்க திரும்பவும் குருத திரேத துவாபர கலியுகம் கலந்து 1000 ஆண்டுகள் பிரம்மாவிற்கு இரவு நேரம் ஆரம்பமாகியது. பகலெல்லாம் சிருஷ்டி வேலை ஷடுமம்
ஸ்வதா
ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே நாம் இப்பொழுது செவித்து கொண்டிருப்பது மகாசங்கல்பம் கன்னியாதானம். இந்த மகாசங்கல்பம் கன்னியாதானம் என்பது ஒவ்வொரு திருமணத்திலும் நாம் இந்த கைங்கரியத்தை சேவிக்கிறோம். எதற்கென்றால், மாப்பிள்ளையினுடைய கரத்திலே பெண்ணின் கரத்தை பிடித்து வைத்து சாலங்குருத்த கன்னியாதானம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து 21 தலைமுறைகளுக்கு அந்த கன்னியாதானம் செய்த பலன் கிடைத்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும், அதற்காக வேண்டி இப்படி திருக்கல்யாண மகோத்சவத்தில் அந்த மகாசங்கல்பம் கன்னியாதானம் கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பத்மாவதி தாயாருடைய கரத்தினை எம்பெருமானுடைய கரத்திலே வைத்து அதன் அந்த இரு கரங்களின் பை மீதும் மொட்டை தேங்காயான அந்த தேங்காயத்தில் லக்ஷ்மி நாராயண சுவாமியினுடைய விக்கிரகத்தை வைத்து க்ஷீரத்தால் தானம் செய்வதைத்தான் சாலங்குருத்த கன்னியாதானம் என்று கூறுவார்கள். 7 தலைமுறைகளுக்கான பிரவரைகளை கூறி அதன் பின் அந்த கைங்கரியம் செய்யப்படுகிறது. இதனால் 21 தலைமுறைகள் செழிக்கும் என்று கூறப்படுகிறது. ஆக பத்மாவதி தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது மகாசங்கல்பம் கன்னியாதானம். லக்ஷ்மி ரமண கோவிந்தா, வசுந்தரா ரமண கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, அதாவது ஸ்ரீனிவாசனுக்கு இதோ அந்த க்ஷீரத்தால் சாலங்குருத்த கன்னியாதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மந்திரங்களுடன் மங்கள வாத்தியங்களுடன் ஆரம்பித்த இந்த திருக்கல்யாண மகோத்சவம் இப்பொழுதும் அந்த வேத மந்திரங்களுடன் தான் அந்த சாலங்குருத்த கன்னியாதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுக்கு தன்னுடைய மகளான பத்மாவதி தாயாரை தாரை வார்த்து கொடுக்கும் சுபகா வோவ சுபகா ஆஹா
விஸ்வரூபா விஸ்வரூபா சுபகா சுபகா விஸ்வரூபா இதி சுபகா விஸ்வரூபாபி விஸ்வரூபா விஸ்வரூபாபி இதி விஸ்வரூபா விபக்ஷோபிஃ பக்ஷோபிர்வி பக்ஷோபிஹி பக்ஷோபிஸ்ரயமானாஸ்ரயமானாஃ பக்ஷோபிஃ பக்ஷோபிஸ்ரயமானாஃ பக்ஷோபிரிதி பக்ஷஹாபிஹி ஸ்ரயமானா உதுச்ஸ்ரயமானாஸ்ரயமானா உதுதாதைராதைருதுதாதைஹி
வீரம் வீரம் த்வஷ்டா வீரம் வீரம் தேவகாமம் தேவகாமம் வீரம் வீரம் தேவகாமம் தேவகாமஞ்சான தேவகாமம் ஜேவகாமஞ்சான தேவகாமமிதி தேவகாமம் ஜானத்வஷ்டுர்ஜானஜானத்வஷ்டுர்வார்வா த்வஷ்டுர்வா ஆர்வா ஜாயதே ஜாயதேர்வார்வா ஜாயதே ஜாயத ஆசுராசுர்ஜாயதே ஜாயத ஆசு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்ய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாங்கல்யங்களை சுத்தப்படுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்கிறார் அர்ச்சக சுவாமி. பத்மாவதி தாயாரானவள் அந்த ஸ்ரீனிவாசனை மணந்து கொள்வதற்காக இங்கே திருச்சானூர் பத்ம சரோவரத்தில் ஆவிர்வவித்து தாயாராக பத்மாவதியாக மாறினாள். அப்படி அந்த சனக சன்னந்தாதி பிரம்மா மானச சாபங்களினால் ஜெய விஜயர்கள் ஹிரண்யாக்ஷ ஹிரண்ய கசிபர்களாக பிறந்து உலகத்திற்கு இராட்சசர்களானார்கள். ஸ்ரீஹரியை துவேஷிக்கும் அவர்கள் இருவரும் சேர்ந்து முனிவர்களின் தவத்தை கலைத்து வந்தனர். முனிவர்களின் குடில்களையும் நாசனம் செய்தனர். யாகங்களையும் நாசனம் செய்தனர். கோவில்களையும் அடித்து வீழ்த்தினர். கோவில்களில் தேவதா மூர்த்தி விக்கிரகம் ஞானம் விஞ்ஞானம் பிரஜானம் ஜானதபிஜானத சங்கல்பமானம் சகல்பமானம் பகல்பமானம் உபக்ளப்தம் க்ளப்தம் ஸ்ரேயோபசீய ஆயத்சம்பூதம் பூதம் சித்ரகேதுஃ பிரபாநாபான் சம்பான்
ஜயன் யத் யத ஜயன் அஜயன் யத் விஷ்ணு க்ரமான் விஷ்ணு க்ரமான் யத் யத் விஷ்ணு க்ரமான் விஷ்ணு க்ரமான் க்ரமதே க்ரமதே விஷ்ணு க்ரமான் விஷ்ணு க்ரமான் க்ரமதே க்ரமானதி விஷ்ணு க்ரமான் க்ரமதே விஷ்ணுர் விஷ்ணு க்ரமதே க்ரமதே விஷ்ணு விஷ்ணுரேவைவ விஷ்ணுர் விஷ்ணுரேவ ஏவ பூத்வா பூத்வைவைவ பூத்வா பூத்வா யஜமானோ யஜமானோ பூத்வா பூத்வா யஜமானோ யஜமானச்சந்தோ ஜயமானோஜ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 
ீ வை வை காயத்ரீ காயத்ரீ வை பிருத்திவீ த்ரைஷ்டுபம் த்ரைஷ்டுபம் பிருத்திவீ பிருத்திவீ த்ரைஷ்டுபம் த்ரைஷ்டுபம் அந்தரிக்ஷம் அந்தரிக்ஷம் த்ரைஷ்டுபம் த்ரைஷ்டுபம் அந்தரிக்ஷம் பூர்ணாஹுதி அசோ இயம் வை பூர்ணாஹுதி அஸ்யமேவ ப்ரதிதிஷ்டதி நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஸ்வாஹா மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபத்யை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத் ஸ்வாஹா.
நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ ப்ரசீத ப்ரசீத பிரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.